பட் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இத நிறைய பேருக்கும் வந்து பாப்பாங்க, அந்த பாக்குற சமயத்துல வந்து இஷ்யூ ஆயிடக்கூடாது. ஆனா இது கட்சிகளுக்கு இடையில மோதல் ஏற்பட்டு அந்த மோதலை மாணவர்களின் மூலமாக நிறைவேற்றினார்கள். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இல்ல, தமிழ்நாடு கேரளா பிரச்சனை சொல்லிருக்காங்களா? ஆமா, உண்மை சம்பவம் எப்படி இருந்துச்சு படம் பாக்குறது தெரியல. அது அப்ப 1980s போட்டிருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அந்த டைம்ல யாருக்கு தெரியும். ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. மத்தபடி நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்னும் பாதிப்பெல்லாம் இல்ல. தமிழர்கள் கேரளா எல்லாமே ஒருங்கிணைந்துதான் செயல்பட்டிருக்க அந்த படத்துல. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எப்படி ஜீவி பிரகாஷ் எப்படி நடிச்சிருக்காரு படத்துல? நல்லா பண்ணிருக்காரு, நல்லா சிறப்பா செஞ்சிருக்காரு. மியூசிக்ல எப்படி? நல்ல மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் பாக்குற மாதிரி பாக்குற மாதிரி பாக்கலாம். கண்டிப்பா, டெஃபினெட்லி சார். ரெண்டு பேருக்கு பிரச்சனை சொல்லிருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பண்ணலாம், எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பிடிக்குமா படம்? பிடிக்கும், நல்லா பண்ணுவோம். சரிண்ணா, ஓ தேங்க்யூ. எப்படி பாருச்சு மூவி? நல்லா இருந்தது. ஓகே ஓகே. முதல் நாள் வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலி நாங்க வந்தது வேற மூவிக்கு. சோ இது ஓகே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எடுத்த சான்ஸ் தான். சோ இதோட ஓபனிங் பிக்சர் அந்த இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு இதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஓகே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்தியா இருக்குன்னு நினைச்சோம். நீங்க எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு போறோம். ஆமா, ஓகே. யாரோட ஆக்டிங் படத்துல நல்லா நீங்க பெஸ்ட்னு சொல்லுவீங்க? ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நடிச்சிருக்காங்க. அது மூணு பேருமே ரொம்ப ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. அது ஒரு ஹெவி காம்படிஷன் மாதிரி. எல்லாரும் நல்லா பிடிச்சிருக்காங்க. மியூசிக் பிஜிஎம்ல மியூசிக் பிஜிஎம் தான் இந்த படத்துல ஹைலைட்னே சொல்லலாம். ஓகே. சே, இது ஒரு உண்மை சம்பவம், புதுமையான ஒரு அப்ரோச் அப்படினு வந்து சொல்லணும். கண்டிப்பா. ஏன் அப்படினு சொன்னா, இப்ப எலெக்ஷன் டைம். ஆமா சார், நான் வந்து பிஜேபி இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. சரி சார். எஜுகேஷன் செல்ல வந்துட்டு இருக்கேன், ஈஸ்ட் விங்ல. சரி சார். சரியா? அப்போ இது இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. அப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை வந்து கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய தமிழ் இனம் வேறொரு மொழியினரிடத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை வெற்றிகரமாக நிலைநாட்டுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஆனா பிராக்டிக்கலா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதுல நிறைய போராட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எந்த மொழியினரா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே இதே மாதிரி எழுச்சியோடு கூடி இதே உணர்வோடு கூடி அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பார்கள். கண்டிப்பா. சரிங்களா? அந்த முறையில இந்த போராட்டம் உண்மையாவே வெடிக்கிறதுனா தமிழ் ஈழத்துல நடந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஆகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பா. இது வந்து உண்மை சம்பவம் அப்படின்னாங்க. இது உண்மை சம்பவம்ன்றதுக்கான சான்றுகள் இருக்கு. கண்டிப்பா. எப்படின்னு கேக்குறீங்களா? நமக்கு நினைவுல வச்சுக்கணும், இது லா காலேஜுடைய ஹாஸ்டல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத. அப்ப லா காலேஜ் ஹாஸ்டல்ல அந்த போராட்டம் நடக்கிற சமயத்துல, பொதுவாவே லா காலேஜ் அப்படின்னு சொல்ற சமயத்துல போலீஸ் நெருங்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த சமயத்துல என்ன பண்ணாங்க, அந்த மாணவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பார்ட்டி, அந்த ரெண்டு பேர் வந்துட்டு அடிச்சுக்கிற சமயத்துல அவங்கள தப்பிச்சுட்டு ஒருத்தர் வந்து வெளியே போக பார்த்தாங்க. கேட்டு இடுக்கு வழியா அவனை திரும்ப இழுத்து போட்டுட்டு அடி அடின்னு அடிச்சானுங்க. இத லைவா வந்துட்டு அந்த சமயத்துல சன் டிவி வந்துட்டு எடுத்துட்டு இருந்துச்சு, ரிலேல, ரன்னிங் ரிலேல. ஆனா யாருமே என்டர் பண்ணல. அடினா அடி, ஓடுறவனை வந்துட்டு அடிச்சு வந்துட்டு எலும்பெல்லாம் வந்துட்டு உடஞ்சு கையெல்லாம் வந்து தொங்கி அவனால வந்துட்டு ஒரு மரக்கிளைய கூட பிடிச்சிட்டு வந்து தொங்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த இடத்துல வந்துட்டு அது ஏற்பட்டுச்சு. அப்போ இது சம்பவம் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. இதுக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே பாத்துக்கோம், ஆனா நம்ம மறந்து போயிட்டோம்.
ஆனா அந்த விஷயத்தை இது நினைவுபடுத்துது, இது நிச்சயமா நினைவுபடுத்துது. பட் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இத நிறைய பேருக்கு வந்து பாப்பாங்க, அந்த பாக்குற சமயத்துல வந்து இஷ்யூ ஆயிடக்கூடாது. ஆனா இது கட்சிகளுக்கு இடையில மோதல் ஏற்பட்டு அந்த மோதலை மாணவர்களின் மூலமாக நிறைவேற்றினார்கள். சரிங்களா? அப்ப இது உண்மையான சம்பவமான்னு கேட்டா உண்மையான சம்பவம் தான். இது கேரளாவில நடந்தது அப்படின்றத விட இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலயுமே மாணவர்கள் என்று இருக்கிறார்கள் என்றால் அவர்களை கட்சிகள் தங்களுடையதாக்கி கொண்டு தங்களுடைய ஆயுதமாக அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். கண்டிப்பா. ஆனால் அதுல எப்படி வந்து ஒரு கல்லூரியில இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் வந்துட்டு வேண்டாம் இதெல்லாம் நம்ம காரியம் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னோம்னா நம்ம பவர் பிளே கிட்ட வருவோம். அதாவது நம்ம வெறும் ஹேண்டா இருக்க மாட்டோம், நம்ம ஹெட்டா இருப்போம், தலையா தான் இருக்கணும் எப்பவுமே. சரி சரி, கண்டிப்பா. ஓவரால படம் பிடிச்சிருந்ததா, ரியலிஸ்டிக்கா இருந்ததா பாக்கணும். நிச்சயமா இருக்கு. இப்ப என் பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவ வந்து இப்ப 10th ஸ்டாண்டர்ட் வரா, இவ வந்து பியூப்பிள் லீடரா வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க ஸ்கூல்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற சமயத்துல இது ஒவ்வொரு மாணவர்களும் பார்க்க வேண்டிய படம் நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்துல தெளிவா சொல்லிருக்காங்க, பாலிடிக்ஸ வந்து சொல்லிருக்காங்க. ஆனா பாலிடிக்ஸ் கூட படிப்பு, நம்ம எதுக்காக போனோமோ அந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்க வந்துட்டு அடையறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்தானத்துக்கு வர்றது சர்வ நிச்சயமா முடியும். கண்டிப்பா. ஆனா அதனால வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல தீவிரமா இறங்கினா மட்டும் போதாது, நம்ம காரியத்துல கவனமா இருக்கணும். ஆசிய யோகா மாஸ்டர் நான் இதான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா சார். ஓகே, நான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அண்ட் யோகாசன அசோசியேஷன் வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். நிச்சயமா ரொம்ப அருமையான ஒரு படம். ஆக்சுவலா வந்து இது ஒவ்வொரு மாணவர்களும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு மாணவர்களும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கின்ற பேராசிரியர்கள் பார்க்க வேண்டிய படம். ஆக மொத்தத்துல அனைத்து பிரிவினரும் பார்க்கும் போது அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து எப்படி நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலுக்கு இது ஒரு நல்ல உதாரண படம். ஒரு உண்மையை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்கின்ற இந்த ரிபல் என்கின்ற படம். அதோட மட்டும் இல்லாம நாங்க மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அட்மையர் ஆனோம். அது என்னன்னு சொன்னா, இதுல இந்த ரிபல்ல நடிச்சிருக்கிற அந்த கதாநாயகராக மூன்று பேர்கள், SFI, அப்புறம் இன்னொரு அணி, அதுக்கப்புறமா நாம் தமிழர் உணர்வு கொண்டவர், இவங்க மூணு பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. நிச்சயமா பாராட்டணும், ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க அவங்கள்ட்ட கேரக்டர் முழுமையா வந்துட்டு அந்த கேரக்டரா மாறி இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் தமிழ்ல கொஞ்சம் ஹிட் அடிக்குமா, ஒரு 100 days நல்லா போகுமா? ஆக்சுவலா இந்த படம் நல்லா போக வேண்டிய ஒரு படம், அது போகும் அப்படின்றதுக்கு ரீச் இன்னும் வந்துட்டு ஆக வேண்டியது இருக்கு. நம்பர் ஒன். நம்பர் டூ, இதுல நடிச்சவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இன் ஃபியூச்சர்ல வருவாங்க. ஓகே தான் இருக்கு. ஜிவி ரியல்ல எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கு, அதே மாதிரி கேரக்டரா வாழ்ந்துருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு.